பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிப்பு. மூடப்படும் அபாயத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வெளியாகியுள்ள காரணம். அரிசி தொடர்பில் சுகாதார அமைச்சு வெளியிட்ட முக்கிய தகவல். ஸ்ரீலங்கா ராணுவம் தொடர்பில் ஜெனீவா அதிரடி நடவடிக்கை. இலங்கையில் மரக்கறிகள், மீன் உட்பட பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் கட்டுப்பாட்டு விலை இல்லாததால் வியாபாரிகள் பல்வேறு விலைகளுக்கு பான் விற்பனை செய்வதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். சில பிரதேசங்களில் பான் ஒன்றின் விலை 220 ரூபாவாக உள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். பேலியகுடம் மீனிங் சந்தையில் மரக்கறிகளின் விலைகள் நேற்று மேலும் அதிகரித்து விற்கப்பட்டுள்ளன. அறுவடை குறைவினால் மீனிங் சந்தைக்கே மரக்கறிகளின் வருகை குறைவடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக மரக்கறிகளின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பேலியகுட மீன் சந்தையில் மீன்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சந்தைகளுக்கு மீன் பொருட்கள் கிடைப்பது தற்போது குறைந்த அளவிலேயே உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதேவேளை 5 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்க சதோச நேற்று முன்தினம் அறிவித்துள்ளது. இந்த விலை குறைப்பு இம்மாதம் 30 தேதி வரை அமுலில் இருக்கும் என கூறப்பட்ட போதிலும் சில சதோச கிளைகளில் இதுவரை பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பொருளாதார நெருக்கடி காரணமாக எரிபொருள் சார்ந்த பல பிரச்சனைகள் தற்போது அதிகரித்து வரவுள்ளன. இதற்கமைய பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்படும் அபாயத்திற்குள்ளாகியுள்ளதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கனி எண்ணெய் கூட்டு தாபனத்தினால் வழங்கப்படும் 100 வீதம் என்ற ஒதுக்கீடு பற்றாக்குறையே இதற்கான காரணம் என அந்த சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை வங்கிகளின் வட்டி வீதம் அதிகரித்துள்ளதன் காரணமாக அதிகரித்த கொடுப்பனவு செலுத்தப்பட வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் 100 வீதம் என்ற ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கடந்த வாரத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியின் கன உலோகங்கள் இல்லை என பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியின் 120 மேற்பட்ட மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்தும் 35 மாதிரிகளிலும் கன உலோகங்கள் இருப்பது கண்டறியப்படவில்லை. இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட சோள கோள்கலன்களும் பரிசோதிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் மீதமுள்ள மாதிரிகளின் சோதனை அறிக்கைகள் நிலுவையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பாதுகாப்பு படையில் உள்ள 247,000 பேரை பராமரிப்பதற்கு முடியாது என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை தெரிவித்துள்ளது. இதனால் எண்ணிக்கையை உடனடியாக குறைக்குமாறும் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மக்களுக்கு உணவு வழங்குவதற்கு வசதியில்லாத போது ராணுவத்தின் உணவு செலவு 10 ரூபாய் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது இடம்பெறும் 51 ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய அடுத்த வருடத்திற்கான ராணுவத்தினரின் செலவு 373 மில்லியன் ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இந்த ஆண்டை விட 14% அதிகமாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாதுகாப்பு படைகளில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என ஜெனீவா அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிப்பு. மூடப்படும் அபாயத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வெளியாகியுள்ள காரணம். அரிசி தொடர்பில் சுகாதார அமைச்சு வெளியிட்ட முக்கிய தகவல். ஸ்ரீலங்கா ராணுவம் தொடர்பில் ஜெனீவா அதிரடி நடவடிக்கை.